வணக்கம். செய்தி சுருக்கம். சென்னையில் இன்று 500 புது கேஸ். சென்னையில் இன்று 509 பேருக்கு கொரோனா பாதிப்பு உறுதி செய்யப்பட்டது. இதுவரை 3839 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். மற்ற மாவட்டங்களில் 160 பேருக்கு பாசிட்டிவ் ரிசல்ட் வந்துள்ளது. திருவள்ளூர் 47, செங்கல்பட்டு 43, திருநெல்வேலி கிருஷ்ணகிரி தலா 10, மொத்த பாதிப்பு 7204 ஆக உள்ளது. சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூரில் இன்று தலா ஒருவர் இறந்தனர். இதுவரை மொத்த பலி 47. பாதிக்கப்பட்டவர்களில் 4255 ஆண்கள், 2080 பெண்கள். இந்தியாவில் இன்று பாதிப்பு 62939 ஆக உள்ளது. 19357 பேர் குணமடைந்துள்ளனர். 2109 பேர் இறந்துள்ளனர். ஊழலை தடுக்கவே மின்சார சட்ட திருத்தம். மின்சார சட்டத்தில் திருத்தங்கள் செய்ய மத்திய அரசு முடிவெடுத்து மாநில அரசுகளின் கருத்துக்களை கேட்கிறது. இது மாநில அரசின் உரிமையை பறிக்கும், விவசாயிகளின் இலவச மின்சாரத்தை இல்லாமல் செய்துவிடும் என சொல்லி முதல்வர் எடப்பாடி பழனிசாமி, திமுக தலைவர் ஸ்டாலின் உள்ளிட்ட அனைத்து கட்சியினரும் மின்சார சட்ட திருத்தத்திற்கு எதிர்ப்பு தெரிவிக்கின்றனர். பஞ்சாப் மாநிலத்தில் 100,000 விவசாயிகள் வருமான வரி செலுத்துகிறார்கள். பல எம்பிக்கள் விவசாயம் மூலம் வருவாய் ஈட்டுகிறார்கள். வசதிமிக்க விவசாயிகள் தமிழகத்திலும் இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட விவசாயிகள் இலவச மின்சாரத்தை முறைகேடாக பயன்படுத்துவதை மின்சார சட்ட திருத்தம் தடுக்கும் என வல்லுநர்கள் கருத்து சொல்கின்றனர். புதிய சட்டத்தில் உள்ள சாதக பாதக அம்சங்களை அவர்கள் முன்வைக்கின்றனர். சட்ட திருத்த மசோதா என்ன செய்கிறது என்றால், மாநிலங்களில் இருக்கக்கூடிய இந்த மின்சார பகிர்மான கழகம் நேரடியாக மின்சாரத்தை வழங்குவது என்பதை படிப்படியாக கைவிட்டு, அது உள்ளூரில் இருக்கக்கூடிய பல்வேறு சப்ளைசிங் அல்லது பிரான்ச்சைசி மாடல், அதாவது உள்ளூரில் அந்தந்த பகுதிகளில் ஒரு குறிப்பிட்ட ஒரு நிறுவனங்களுக்கு, தனியார் நிறுவனங்களுக்கு இந்த மின்சாரத்தை வழங்குவதற்கு, சப்ளை செய்வதற்கான ஒரு பிரான்சைஸ் மாடலை கொடுப்பதற்கான ஒரு ஒரு வழிமுறையை இது செய்கிறது. ஏழைக்கு எல்லாமே ஃப்ரீயா கொடுக்கணும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா, பணக்கார விவசாயிக்கும் வந்து அந்த ஃப்ரீ கனெக்ஷன் போயிட்டு இருக்கு. அப்ப அந்த பணக்கார விவசாயிக்கு ஃப்ரீ கனெக்ஷன் போக கூடாது, நிறைய ஏழை விவசாயிக்கு நிறைய பேருக்கு போகணும், நிலுவில் இருக்கவங்களுக்கு கொடுக்கணும்னு சொன்னா, அப்ப பணக்கார விவசாயிகளுக்கு 100 ஏக்கர் வச்சிருக்காங்க, 200 ஏக்கர் வச்சிருக்காங்க, 500 ஏக்கர் வச்சிருக்காங்க, 1000 ஏக்கர் வச்சிருக்காங்கன்னா அவங்களுக்கு எதுக்கு கொடுக்கணும்? அது மட்டும் இல்லாமல் அவங்க தொழில்கள் நடத்துறாங்க. அதுல பாதி பேர், சில பேர் வந்து பாத்தீங்கன்னா அரசியல்வாதியும் இருக்காங்க, பார்லிமெண்ட்டும் இருக்காங்க, அவங்களுக்கு நிறைய விவசாயம் நல்லா இருக்கு. அப்படின்னும் பொழுது எலக்ட்ரிசிட்டி கான்ட்ராக்ட் ரெகுலேஷன் கமிஷன் ஒன்று கொண்டு வராங்க, அது பேரல் கமிஷனாக இருக்க போகுது. அது முக்கியமாக தேவை. எப்படி வந்து கான்ட்ராக்ட்ஸ் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் எடுக்கிறாங்கன்றதையும், அது மேக்கர் செக்கர் கண்ட்ரோல் இருக்கணுன்றதுக்காக அது கொண்டு வராங்க. டெஃபினட்டாக நம்ம என்கரேஜ் பண்ணணும். புதுப்பிக்கத்தக்க மின்சார பயன்பாட்டுக்கு புதிய மின்சார சட்ட திருத்தத்தில் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதால் காற்றாலை, சூரிய ஒளி, நீர் மின்சார உற்பத்தி அதிகரிக்கும். அதன் மூலம் சுற்றுச்சூழல் பாதிப்பு குறைய வழி ஏற்படும் என்று தமிழ்நாடு மின்சார வாரிய ஒழுங்குமுறை ஆணைய முன்னாள் உறுப்பினர் நாகல்சாமி கூறினார். இப்ப ஒவ்வொரு மாநிலம் தனித்தனி சதவீதத்தை கொண்டிருக்கின்றது. இதற்கு பதிலாக எல்லா மாநிலங்களும் 20% அல்லது 30% மின்சாரத்தை இந்த ரினியூவல் எனர்ஜி சோர்சஸில் இருந்து, அதாவது காற்றாலை மின்சாரத்தையும் சூரிய மின்சாரத்தையும் வாங்க வேண்டும் என்கின்ற ஒரு கட்டாயம் ஏற்படும். இதன் மூலமாக எதிர்காலத்திலே இந்தியாவிலே இந்த காற்றாலை மின்சாரமும் சூரிய மின்சாரமும் பெரிய அளவில் வளர்வதற்கான வாய்ப்பு இருக்கிறதாக நான் பார்க்கின்றேன். எனவே இந்த மொத்தத்தில் இந்த மின்சார திருத்த சட்டமானது ஒரு அதிகாரங்களை மத்தியில் புவிப்பதற்கான ஒரு வாய்ப்பாக நான் பார்க்கின்றேன். பார்லிமெண்ட் கூட்டத்தொடர் ஒத்திவைப்பு இல்லை. பார்லிமெண்ட் மழைக்கால கூட்டத்தொடர் திட்டமிட்டபடி குறிப்பிட்ட காலத்தில் நடைபெறும் என்று சபாநாயகர் ஓம் பிர்லா தெரிவித்துள்ளார். கூட்டத்தொடரை தள்ளி போடும் திட்டம் ஏதும் இப்போதைக்கு இல்லை. இருந்தாலும் அந்த நேரத்தில் உள்ள சூழ்நிலையை பொறுத்து முடிவு செய்யப்படும் என்று தெரிவித்துள்ளார். கடந்த ஆண்டு ஜூன் 20 முதல் ஆகஸ்ட் 7 வரை மழைக்கால கூட்டத்தொடர் நடந்தது. ஆனால் வரும் ஜூன் ஜூலையில் கொரோனா தாக்கம் அதிகரிக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. ட்ரம்ப் அரசால் பேரிழப்பு, ஒபாமா தாக்கு. அமெரிக்காவில் 13,47,000 மேற்பட்டவர்கள் கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ளனர். 80,000 பேர் உயிரிழந்துள்ளனர். இச்சூழலில் முன்னாள் அதிபர் ஒபாமா தன்னுடன் நிர்வாகத்தில் பணியாற்றியவர்களுடன் வீடியோ கான்பரன்சிங்கில் கலந்துரையாடியுள்ளார். அதில் அதிபர் டிரம்பின் நிர்வாக குளறுபடிதான் அமெரிக்காவுக்கு இந்த நிலை ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். இழப்பு குறித்து கவலைப்படாத அரசால் அமெரிக்கா பேரிழப்பை சந்தித்துள்ளது. சுயநலமாகவும் பழமைவாதியாகவும் நாட்டை பிளவுபடுத்தும் நோக்கிலும் இருக்கும் அரசால் எந்த பயனும் இல்லை என குறிப்பிட்டுள்ளார்.
அமெரிக்காவில் விரைவில் அதிபர் தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் அரசியல் தீயை மூட்டியிருக்கிறது கொரோனா.